ஆண்டவர்தாமே இந்த ஆராதனை முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாக, தெய்வ பிரசன்னம் தெய்வ மகிமை நம்மத்தில் அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாக, நம் யாவரும் இருக்கிறங்களை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பயபக்தியோடு நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கப்படத்தக்கவர், போற்றப்படத்தக்கவர், ஆராதனைக்குரிய தெய்வமேமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரேமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், பரிசுத்தமுள்ள தெய்வமேமை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரேமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் தூயாதி தூயவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆவியானவரேமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஒருவராய் மாபெரும் அதிசயமான காரியங்களை செய்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரேமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நல்லவரே, வல்லவரே, நன்மை செய்கிற ஆவியானவரே, இரக்கமுள்ள தெய்வமேமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு மாதங்களை திரும்பி பார்க்கிறோம். எங்களை ஆச்சரியமாய் எங்களை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 11 மாதங்கள் எங்களை மகிமையாய் வழி நடத்தி வந்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நடத்தி வந்த விதங்கள் ஆச்சரியமானதப்பா, அதிசயமானது ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். கிருபையாக ஈவாக ஆண்டவரே, இந்த 12 மாதத்தை காண்பதற்கு தேவன் இரக்கம் செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதில் முதல் வாரத்துக்காய் உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே, உமை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த ஆராதனைக்காக முடி சமூகத்தை நாங்கள் வருகிறோம். அப்பா தேவ ஆவியானவர் இறங்கி வருவீராக. இந்த ஆலயம் முழுவதும் முழாவி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்க தகப்பனே, உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீங்களே. உம்மை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த ஆராதனை முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிப்பீராக. பாடல் நேரத்துக்காக ஸ்தோத்திரம், ஆராதனை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஜெப பகுதிக்காக ஸ்தோத்திரம், ஜபாவினால நிரப்பு வீராக. உம்முடைய வார்த்தை பகுதிக்காக ஸ்தூத்திரம். இந்த நல்ல காலவெளியில ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தந்து எங்களை பலப்படுத்தி அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்துடைய பந்திக்காக ஸ்தூத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம். அப்பா முன்பாக வந்து பயன்படுகிற ஒவ்வொரு தெய்வ மனிதர்களையும் ஆண்டவரே நீர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும், நேரலில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முட்டி வரை நீர் மகிமையாய் வழி நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்முடைய பாடல் குழுவினர் முன்பாக வந்து பாடல் பாடி ஆராதனைக்குள்ளாக வழி நடத்துவார்கள். அவங்களோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நல்ல நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Jesus, hallelujah, hallelujah. நம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த 12 மாதத்தையும் காணுவதற்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹலலூயா. வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கின்றன. அவருடைய இமைகள் அவைகளை சோதித்தறிகின்றன. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அமேன். இந்த சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற தேவனை ஆராதிப்பதற்கு இந்த காலை வேளையில் வந்திருக்கிறோம். ஒரு சில பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஆராதனைக்கு முதல் பாடலாக, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனையின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேர்ந்து பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஜீசஸ் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாகாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர், ஆதியும் மந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேர்ந்து தேவனை உயர்த்துவோம். சேனைகளின் கர்த்தர், கர்த்தாவே நீர் பரிசுத்தர், ஒருவராய் சாகாமை உள்ளவர், அகிலத்தை ஆளுகை செய்கிற தேவன், கர்த்தாவே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லா நமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே துதிகன மகிமைக்கு பாத்திரரே தூயவரே சுவை உயர்த்திடுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் சிங்காசனத்தில் விட்டிருக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின்மே வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின்மே வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே தேவன் நீ பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனே நீ பரிசுத்த நீ பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த ஓ பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்தரே ஓ பரிசுத்த பரிசுத்தரே பரிசுத்த பரிசுத்த சிங்காசனத்தில் விற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்பது அவருடைய நாமம். எத்தனை பேர் ஆமென் என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். கேருபீன் சேராபீன்கள் ஓய்வன்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வன்றி உமை போற்றிட, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம். ஜீசஸ் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட, கேருபின் சேராபின்கள் ஓய்வு
போற்றி உம்மை போற்றுவே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே பூலோகத்திலும் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை பரலோகத்தில் உம்மை அல்ல யாருண்டு தேவனே பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தி நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய சலம் வானமும் அது சிங்காசனம் பூமியுந்தன் பாதப்படி நாங்கள் உந்தன் தேவ ஆலயம் நீ தங்கும் தூய சலம் சகலமும் படைத்த என் தேவா நீ நித்திய சிருஷ்டிகரே சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலையலையாய் அசைகின்றதே துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் நீ பரிசுத்த நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட
நீ பரிசுத்தர் 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 இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் பரிசுத்தர் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சேனைகளின் கர்த்தர் நம்முடைய ராஜாதி ராஜாவா இருக்கிறார் அதற்கு ஆமென் சொல்ல முடியும் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம் அந்த பாடலை சேர்ந்து கட்டுவோம் சிங்காசனம் வீற்றிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது ஆ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற பாடலை பாடி தேவ நாமத்தை உயர்த்துவோம் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் பாடல் தெரியாதவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள் சிங்காசனம் விட்டிறங்கி ஜீசஸ் சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே சேற்றி நின்று கண்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் நேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் குற்றங்கள் யாவும் நீங்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டா குற்றங்கள் யாவையும் நீங்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டா மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே என் நேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார்
சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே இயேசுவின் அன்பு ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே என்னை சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே செற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே செற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே என்னை சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே நன்மையினால் திருப்தியாக்குகிறா இரக்கங்களால் மூடி சுட்டுகிறா நன்மையினால் திருப்தியாக்குகிறா இரக்கங்களால் மூடி சுட்டுகிறா கழுகை போல புது பெலன் கொண்டு உயர பறந்திட்ட செய்கின்றாரே கழுகை போல புது பெலன் கொண்டு உயர பறந்திட்ட செய்கிறாரே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி சேர்ந்து பாடவுமா தூக்கினாரே தூக்கினாரே செற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது தூக்கினாரே செற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரின் அன்பு என்றென்றும் மாறாததே என்னை சரின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சுவின் அன்பு என்றென்றும் மாறாததே குற்றங்கள் யாவையும் நீங்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டா என் குற்றங்கள் யாவையும் என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டா மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே என்னை சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சுவின் அன்பு என்றென்றும் மாறாததே என்னை சுவின் அன்பு ஓ என்னை சுவின் அன்பு என்றென்றும் மாறாததே என்னை சுவின் அன்பு அற்புதம் அற்புதமே ஓ என்னை சரி நன்பு என்றென்றும் மாறாததே
சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது சேர்ந்து பாடுவோமா சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே உயர்த்தினாரே கண்மாலை மீது நின்று சிங்காசனத்தை விட்டு இறங்கி என் தாழ்வில் என் மீது அன்பு கூர்ந்து கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறேன். சிங்காசனத்தை விட்டு இறங்கி தேவன் இந்த உலகத்திற்கு வந்து நீ இவ்வளவாய் நேசித்து உனக்கு ஜீவனை கொடுத்து தேவன் இந்த வருடத்திலும் 11 மாதங்களை கடக்க செய்து கிருபையாய் நடத்தி வந்த தேவனை நாங்கள் துதிக்கிறோம். எல்லார கண்களையும் மூடி அப்படியே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்திலிருந்து ஆசீர்வாதம், சிங்காசனத்தின் ஆசீர்வாதம். தேவரீர் நீர் கனத்துக்கு பாத்திரர், நீர் உயர்த்தப்படத்தக்க தேவன், சீரங்கன் கர்த்தர், ராஜாதி ராஜா. என் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், எங்கள் மத்தியில் நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் உமக்கு ஒரு சிங்காசனத்தை எங்கள் துதியின் மத்தியில் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரோம். ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, அங்க கூப்பிடும் சத்தத்தை கேட்கிற தேவனே, இறங்கி வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறவரே, எங்களை பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை தூக்கி சுமப்பவரே, சேரிகளின் கர்த்தரே, கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், கர்த்தாவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சத்தமா பாடுங்க பாப்பா. இதோ மனிதர்கள், இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்
உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசு. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசு. நல்ல கரங்களை அசைத்து எங்கள் மா எங்களோடென்று வாசம் செய்யும் எங்கள் மாத்தியோடென்று வாசம் செய்யும் எங்கள் சபைகளில் எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் எங்கள் மாத்திய உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். உமக்கு சிங்காசன அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திர உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து தேவனை துதிங்க பாப்போம். நல்ல வாய்களை திறந்து நல்ல உங்கள் வாய்கள் நல்லா திறக்கட்டும். எனக்காக இறங்கி வந்த தேவனே, எனக்காக இறங்கி வந்த தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, எனக்காக இறங்கி வந்த தேவனே, நேசிக்கும் நல்ல தகப்பனே, சேனைகளின் கர்த்தாவே, இயேசுவே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நல்ல வாய்களை திறக்கட்டும், நல்ல வாய்களை திறக்கட்டும். துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரு, துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற வானம்பது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொன்னவரே, கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தின்படி கர்த்தாவே நீர் ஒரு வார்த்தையும் வீணாய் போவதில்லை ஆண்டவரே. எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னதுபடி எல்லா வார்த்தைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருகிற நல்ல தகப்பனே, நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனு புத்திரரை பார்க்கிறது. உங்க கண்கள் எங்கள் மேல் நோக்கமாய் இருப்பதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர். சேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள். நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் பரிசுத்தரே. நல்ல வாய்க்கு தெரிந்து அவர் துதிப்போமா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், சேனைகளின் கர்த்தர், ஆதியும் அந்தமாயிருப்பவர் தேவனே. நீர் பரிசுத்தர், நீரே துதிக்கு பாத்திரர். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை
உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆதியும் அந்தமும் மானவரே அல்பாவும் ஒமேகாவும் மானவரே ஆதியும் அந்தமும் மானவரே அல்பா ஒமேகாவும் நல்ல சத்தம் ஆராதனை உமக்கே ஆராதனை 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 ஆராதனை உமக்கே ஆண்டவர் நம்முடைய ஆராளமாகப்பட்ட நல்ல தயவுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அப்படி ஜெபலோடு காணப்படுவோம். தொடர்ந்து நம்முடைய சபையில் இருக்கிற சில பலவீனங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பிரதர் மாணிக்கமுடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடும்படியாக, சார் மேரி எலிசபெத்தருடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி போடும்படியாக, சார் ஜாய் சலுத்துரை, பாஸ்டர் மைக்கேல் ராஜ், குழந்தை ஃபெய்த், பிரதர் கிட்ராஜ், பிரதர் கார்த்திகேயன், குழந்தை அபிஷேக், இப்படி எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றி போடும்படியாக. ஒருவேளை இந்த ஆராய்ந்த சமயத்தில் நான் பலவீனத்தோடு வந்திருக்கேன்னு சொன்னால் வலது கரத்தை பலவீனத்தினால் உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேர்களை வாசித்த நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பரிகாரியாகிய தெய்வமே உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. பலனற்று போய் பலன் இல்லாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கு வீராகப்பா. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவான்னு சொன்னீங்களே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சாட்சியாய் நிறுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல கரம் தட்டி அபிஷேகத்தை நிறைந்து ரீபாலா துர்ரமன சகர பலபம் சுகமாக்குற வல்லமை சரீரத்துல இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. பிசாசு வெக்கப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்வீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆலயத்துக்கு வந்திருக்கிற எல்லா விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குறைவுகளை நிறைவாய் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவையானவரே, நம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை மீதம் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் மகிமையாய் வழி நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் அமர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்போதும் நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகளை நாம் திரையில் காண்போம். இந்த வாரத்திற்கான அறிவிப்புகள்: 4ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணிக்கு ரீஜன் 1 சார்பாக அதிகாலை குடும்ப ஆசீர்வாத ஜபம் சபையில் நடைபெறும். செவ்வாய்க்கிழமை நடைபெறும் கூட்டங்கள். 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் மற்றும் மாலை 6 மணிக்கு ஜபக்குழு தலைவர்கள் கூடுகை சபையில் நடைபெறும். புதன்கிழமை நடைபெறும் கூட்டங்கள். 6ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரீஜன் 3 சார்பாக ஏரியா உபவாச ஜபம் பிரதர் சுதாகர் அவர்களின் வீட்டில் நடைபெறும். மதியம் 3 மணிக்கு ஹிந்தி ஆராதனையின் சார்பாக விசேஷித்த ஜபம் சபையில் நடைபெறும். ஹிந்தி தெரிந்த யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மற்றும் மாலை 6:30 மணிக்கு மைக்ரோ குருசேட் ரீஜன் 4 சார்பாக சிஸ்டர் ஷீலா அவர்களின் வீட்டில் நடைபெறும். வெள்ளிக்கிழமை நடைபெறும் கூட்டங்கள். 8ஆம் தேதி காலை 10 மணிக்கு பொதுவான உபவாச ஜபம் மற்றும் இரவு 8 மணிக்கு ரீஜன் 2 சார்பாக
விடுதலையின் இரவு ஜபம் சபையில் நடைபெறும். 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஞாயிறு ஆராதனை போலவே சிறப்பு ஆராதனையாக சபையில் நடைபெறும். கர்த்தருடைய பந்தி. இன்று ஆராதனையின் முடிவில் கர்த்தருடைய பந்தி நடைபெறும். கர்த்தருடைய பந்தியின் முடிவில் மிஷனரிகளுக்கான விசேஷித்த காணிக்கை சேகரிக்கப்படும். விசுவாசிகள் யாவரும் ஆயத்தமாயிருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஞானஸ்நான ஆராதனை வருகின்ற 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்று ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். ஞானஸ்நானம் பெற விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பெயர்களை ஊழியர்களிடம் பதிவு செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மத்திய வாலிபர் முகாம் வருகின்ற ஜனவரி மாதம் 15, 16 மற்றும் 17ஆம் தேதி ஆகிய நாட்களில் ஏஜி கேம்ப்சைட் மதுரையில் வைத்து நடைபெறுகிறது. வாலிபர்கள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு பாஸ்டர் எபினேசர் அவர்களை தொடர்பு கொள்ளவும். அதிகாலை ஜபம் தினமும் காலை 5 மணிக்கு சபையிலும் மற்றும் ஜூம் ஆப்பிலும் நடைபெறும். விசுவாசிகள் யாவரும் இக்கூட்டங்களில் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நல்ல நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துமஸ் நல்லாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ஆத்மாவை பரிசளிப்போம் என்கிற ஜெப அட்டை உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஜெபியுங்கள், அவர்களை சந்தியுங்கள். அவர்களுக்கு இயேசுவின் அன்பை குறித்து சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வரும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் ஏழைகளுக்கு வஸ்திரங்கள் கொடுப்பது வழக்கம். எனவே இந்த வருடமும் நாம் கொடுக்க வேண்டும். எனவே உங்களுக்கு வஸ்திரங்கள் எழுக்கும் போது ஏழைகளை நினைத்து அவர்களுக்கும் நல்ல வஸ்திரங்களை எடுத்து நம்முடைய தலைமை போய் சந்தித்து கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சபையின் மூலமாக வருகின்ற 5ஆம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை முதல் கேரள ஆரம்பமாகிறது. எனவே ரீஜன் ஊழியர் மூலமாக உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டபடி விசுவாச பிள்ளைகள் நீங்கள் யாவரும் ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேரள் பாடற்குழுவினர் வந்து அமைய உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஊழியங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தலைமை போருக்காக செபித்துக் கொள்ளுங்கள். தேவ ஆவியானவர் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட நம்ம நடத்தும்படியாக உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்றுதான் இந்த ஆலயத்திற்கு முதல் முறையாக புதிதாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி யாராகவும் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு நிமிடம் எழுமி நிற்கும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். உங்களை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம். இன்று அல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாள் காணும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஒரு நிமிடம் எழுமி நிற்கும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்று அல்லது இந்த வாரத்தில் திருமண நாள் கொண்டாடும் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எழுமி நிற்கும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று காணிக்க செலுத்துகிற நேரம். பாடல் குழுவினர் முன்பதாக வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைக்காக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் செலுத்தும்படி அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். Jesus. சிங்காசனம் விட்டிரங்கி தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் எங்கள் தேவனே. சிங்காசனம் விற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் எங்கள் தேவனே. பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே. பரிசுத்த நீர், பரிசுத்த பரிசுத்த நீர், பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தேவன் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் தேவன் பரிசுத்தரே. தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கே செலுத்துகிறோம். எங்கள் தூதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவருமக்கே செலுத்துகிறோ. பரிசுத்த நீர், பரிசுத்த
ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து பாடி துதித்து ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த 11 மாதங்களும் எங்களை தகப்பனை போல சுமந்து வந்தவர் நீர்தான் ஆண்டவரே. இனிமேல் இந்த வருகிற நாட்களில் உம்முடைய கிருபைக்குள் மூடிக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் உமக்காக படைக்கப்பட்ட காணிக்கையை தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக கொடுக்கவும் உழைக்கவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். போகிற வருகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நேரத்திலும் அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். தேவன் எங்களோடு சிங்காசனத்திலிருந்து அப்பா நீங்கள் பேசும்படி, நீங்கள் பேசிய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற எங்களோடு கர்த்தர் பேசும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? வலது கரத்தை உயர்த்தி இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள். நம்முடைய இயேசு நல்லவராக, நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஏற்கனவே அறிந்த வண்ணம் கிறிஸ்தவ ஒருங்கிணைப்பு மாநாடு வருகிற சனிக்கிழமை 9 தேதி 4 மணிக்கு நந்தனம் ஒய்எம்சிஏல வைத்து நடைபெறும். நம்முடைய மூத்த போதகர்களும் தமிழகத்தில் உள்ள மூத்த போதகர்களும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்கள், தேசத்திற்காக ஜெபிப்பார்கள். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அந்த இடத்திலே கடந்து செல்ல வேண்டும். அதனால் இதை மனதில் வைத்து எல்லாரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஒய்கோஸுக்காக அனுதினமும் ஜெபியுங்கள். கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவருக்கு பரிசாக அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய பாதத்திலே ஒரு மணி நேரம் ஜெபத்தையும் அனுதினமும் ஆராதனையையும் நீங்கள் மறந்து விடாதிருங்கள். ஏழைகளை நினைவு கூர்ந்து நீங்கள் உதவி செய்யும்படி, வஸ்திரங்களை கிறிஸ்மஸ் நாளிலே ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய சபை ஒரு சாதாரண நிலவரத்திலே அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. பிரதர் டேவிட் வேலப்பன் அவருடைய வீட்டு வராண்டாவிலே இந்த சபையை ஆரம்பித்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறார். எத்தனையோ கஷ்டங்களை நாம் சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ வேதனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். அற்பமான அந்த ஆரம்பத்தை ஆண்டவர் அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்தை வாங்குவதற்கு, இந்த இடத்துல இந்த அளவு கட்டிடங்களை கட்டுவதற்கு எல்லாம் உங்களுடைய கண்ணீரின் ஜெபம், உங்களுடைய தியாகம், உங்களுடைய உழைப்பு ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் இன்னும் செய்ய வேண்டிய அநேக கடமைகள் இருக்கிறது. நமக்கு ஒரு பார்க்கிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாம் ஒரு இடத்தை பார்த்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு 5 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம், ஆகில் மிகவும் எளிதாக அதை சாதித்து விடலாம். ஆமென். ஆண்டவர் அடுத்த லெவலில் ஊழியங்களை கொண்டு போவதற்கு அதற்கு வசதியாக இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கரங்களை வே தலையிலியா சொல்லுங்கள். அதனால் இதுவரைக்கும் கண்ணீரோடு ஜபித்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இன்னும் உடைய ஜபத்தை நீங்கள் நிறுத்தி விடாதுங்க. நாம் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பார்க்கிங் தாரும் தாரும் என்று சொல்லி கேட்டோம், அப்படித்தானே? ஆண்டவர் அதற்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாரும் ஜபியுங்கள், தியாகத்தோடு செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்தி ஆசீர்வாதமாக இந்த ஆராதனையை நடத்துவதற்கு நம்முடைய மத்தியிலே
நம்முடைய பிரதேச உப தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஸ்வர்ணராஜ் அவர்களை நான் உங்களுடைய மத்தியிலே அறிமுகப்படுத்துவதிலே நான் பெருமைப்படுகிறேன். ஒரு நம்முடைய ஸ்தாபனத்தில் உள்ள ஒரு மூத்த ஊழியர், ஒரு பெரிய பரிசுத்தவான், ஒரு ஜப வீரர், உண்மையாக நேர்மையாக நடக்கிற ஒரு கர்த்தருடைய தாசன். இந்த ஸ்தாபனம் இந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்றால், அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்திலே அவர் பல பதவிகளிலே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை மிகவும் நேர்த்தியாக செய்த ஒரு கர்த்தருடைய தாசன் அவர். அல்லேலூயா. அவரோடு கூட இணைந்து இந்த ஸ்தாபனத்திலே நிர்வாக குழுவிலே ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். சென்னையிலே 3 மிகப்பெரிய சபைகளின் தலைமை போதகராக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த தமிழ் பிரதேசத்தில் ஏராளமான சபைகள் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் இந்த தேவ மனுஷனை பயன்படுத்தினார். செருபாபேல் தியாக சேமிப்பு உண்டியல் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் அதில் உதவி செய்திருக்கிறீர்கள். அந்த திட்டத்தை கொண்டு வந்து இடமில்லாத சபைகளுக்கு இடம் வாங்கி கொடுப்பதற்கு, அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பல நாட்கள் அலைந்து தமிழகம் முழுவதும் சுற்றி திரிந்து சபைகளை உற்சாகப்படுத்தி பணத்தை சேமித்து இன்று கிட்டத்தட்ட 2000 சபைகள் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ஸ் ஸ்தாபனத்தில் இருக்கிறது என்றால் அதில் பெரும்பங்கு இந்த தேவனுடைய மனுஷனை சாரும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல செய்தியாளர், நான் வந்து அவருடைய செய்தி அவருடைய ரசிகன் என்றே சொல்ல முடியும். அவர் வந்து சுவிசேஷகராக பிரசங்கிக்கின்ற பொழுது நான் கீழே தரையில் உட்கார்ந்து அவருடைய செய்தியை கேட்டிருக்கிறேன். அவர் எங்கே சென்னையில் எங்கே பிரசங்கம் பண்ணாலும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக போய் அந்த அவருடைய செய்தியை கேட்பேன். அவர் இயேசு கணேசரேத்து கடற்கரைக்கு போனார் என்று சொல்லி கணேசரேத்து கடற்கரையை குறித்து அவர் கொடுத்த செய்தி இன்றைக்கும் என்னுடைய மனதிலே அப்படியே பதிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 45 வருடங்களுக்கு முன்பதாக நடந்து கொடுத்த ஒரு செய்தி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான அற்புதமான தேவனுடைய தாசன் நம்முடைய மத்தியிலே வந்திருப்பது நமக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியம். கர்த்தர் அவரை பயன்படுத்துவார். தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற கிருபா பாத்திரத்தை கரங்களை தட்டி வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மிகவும் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க காலையில்? இந்த நாளுக்கு பேர் மனமகிழ்ச்சியின் நாள். கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாள். முன்னும் உட்கார்ந்துருக்க கூடாது. என்ன சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், அவர் சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சபையில் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு வந்து ரொம்ப காலமாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு சபை பொறுப்பு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக வெளியே போகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் நடுவில் வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இன்றைக்கு நீர் என்னோடு பேசும் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க எல்லாரும், எல்லாரும் சொல்லுங்க, இன்றைக்கு நீர் என்னோடு பேசும் உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன், நான் கீழ்ப்படிவேன், அதன்படி செய்வேன். ஸ்தோத்ரம். தேவன் அதைத்தான், வேத புத்தகம் முழுவதிலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்ரம். உபாகமம் 28 அதிகாரம் 1 வசனத்தில் ரொம்ப ஆணித்தரமாக தேவன் சொன்னதை மோசே பதிவு பண்ணியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அப்படி நின்று கொண்டே அந்த வசனத்தை நீங்கள்
பாருங்க, அதில் எவ்வளோ அருமையாக கர்த்தருடைய தாசன் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அடுத்த வசனம் முக்கியமானது. அடுத்த வசனம், சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நிறைய நேரங்களில் நமக்கு வேதம் அல்லது வேதத்தில் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் நிறையா வந்து பலிக்கிறதில்லை. இந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வந்து விட்டதா என்று பார்த்தால் இல்லை, ஒரு 10% கூட நாம் அனுபவிக்கவில்லை. அதற்கு காரணம் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்காதது தான். விசுவாசம் தேவனுடைய வார்த்தை விஷயமாக நமக்கு குறைவாகத்தான் இருக்கிறது. செவிக்கினியே கேட்க விரும்புகிறோம், ஆனால் அதன்படி வாழ நமக்கு அவ்வளவு அபியாசம் இல்லை. யாக்கோபு சொல்லுகிறான், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் அப்படி சொல்லியிருக்கிறது இல்லையா. நம்முடைய நாட்டில் நம்முடைய ஸ்தாபனத்தில் எல்லா ஊழியர்களும் எல்லா விசுவாசிகளும் தேவனுடைய வார்த்தையை ஓரளவுக்காவது கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்தால் எப்பொழுதே நம்முடைய நாட்டில் எழுப்புதல் வந்திருக்கும். இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், வாயத்திறந்து சொல்லுங்க, தேவனே நீர் எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களுடைய குறை குற்றங்களை மன்னியும். சொல்லுங்க, என்னுடைய குறை குற்றங்களை மன்னியும். நீதிமானாய் நான் உன்னுடைய சமூகத்தில் வரவில்லை, பரிசுத்தவானாய் வரவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் பரிசுத்தவான் வருகிறேன் மண்டை அப்படி சொல்லவில்லை, ஒரு நீதிமான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. எல்லாம் சொல்லுங்க, பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும். சத்தமாக சொல்லுங்க, பாவியாகி என் மேல் கிருபை ஆயிரும். உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் எங்களுக்கு வேண்டும். அதனால் நீர் கிருபை உள்ளவர், அதனால் தைரியமாக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், எங்களோடு பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ரூபம் இல்லை. அவர் நம்மோடு பேச வேண்டுமானால் என்ன செய்கிறார் என்றால், ஒருவரை ஆட்கொண்டு அவருடைய வாயை தமது வாயாக்கி அவர் மூலம் பேசுகிறார். ரொம்ப விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து நாம் நிற்கும்போது கர்த்தர் நியமித்த தம்முடைய ஊழியக்காரனின் வாயை தம்முடைய வாயாக்கி கொண்டு அவருடைய வாயின் வாயிலாக அவர் நம்மோடு பேசுகிறார். இந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே நீர் எங்களோடு பேசும், உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். க்ளோரி டு ஜீசஸ். எல்லாரும் வேத புத்தகத்தில் ஒரு வசனத்தை அப்படி நின்றவாறு நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 6 19, 20, 21 ஆகிய 3 வசனங்களை எல்லாரும் சத்தமாய் அவரவர்களுக்கு என்று வாசியுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இல்லையா. வேத புத்தகம் நீங்கள் கொண்டு வந்திருக்கணும், நல்லாயிருக்கும். வேத புத்தகம் கொண்டு வரலன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பாருங்கள். எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம்
எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உட்காருங்க. நம்ம ஒன்றும் ஏகப்பட்ட பொக்கிஷங்களை ஒன்றும் வச்சிருக்கல. ஏன்னா நீதிமான் வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆசீர்வாதங்களில் ஒன்று பொருளாதார ஆசீர்வாதம். அதை நாம் தேவன் நமக்கு தந்தால் ஒழிய நாம் அதை பெற முடியாது. அதாவது ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து சொல்லியிருக்கிறது. இந்த ஈசாக்கு விதை விதைத்தான். என்ன 12 வசனத்தில் பாருங்கள், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அதுல சொல்லுங்க, ஈசாக்கு விதை விதைத்தான். நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. ஈசாக்கு விதை விதைத்தான். எப்படி? கஷ்டப்பட்டு உழுது, என்ன நிலத்தை பண்படுத்தி, வேர்வை சிந்தி உழைத்து, அவன் அறுவடை நாளில் களத்து மட்டும் அறுத்து கொண்டு வந்து வைத்த போது அவனை போல விதைச்சவங்க ஓரளவுக்கு ஒரு 10 மடங்கு ஒரு 20 மடங்கு அங்கே கிடைச்சிது. ஆனால் இதில் என்ன, ஈசாக்குக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததினால் அப்படின்னு இருந்தால் தான் அது. அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, அடுத்த வசனம் வாசிமா, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. அந்த வர வர ரொம்ப முக்கியமானது. வர வர, டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர், வர வர. போன வருஷம் இருந்த மாதிரி இல்லை, அப்படியே அப்படியே அவர் டெவலப் ஆகிட்டே போகிறார். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது. முன்ன வசதியாக இருந்தோம், ஒரு காலத்தில் நல்ல வசதியாக இருந்தோம், இப்பொழுது எல்லாம் போயிடுச்சு, இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி பலர் சொல்லுகிறார்கள். முன்ன மாதிரி இல்லைங்க, ஒரு காலத்திலலாம் நாங்கள் ரொம்ப நல்லா இருந்தோம், எங்கள் குடும்பமே எங்கள் ஊரில் ரொம்ப வசதியான குடும்பம், இப்போது ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படி சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க உலகத்தில். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சொல்லக்கூடாது. நம்முடைய தேவனுக்கு, நான் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்லுவேன், நம்முடைய தேவனுக்கு என்ன வேலை, இயேசுநாதருக்கு என்ன வேலை? உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையா? இயேசுநாதருக்கு நம்மை பற்றிய பிரச்சனை இல்லாமல் வேறு வேலையே அவருக்கு இல்லை. நம்மை பற்றிய பிரச்சனை தான். மாம்சத்தில் தேவன் வந்து இயேசு என்ற நாமத்தில் அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் நம்மை பற்றியே எல்லாம் செய்தார். மரித்து உயிர்த்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காகவே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் வேற அவருக்கு வேலையே இல்லை, நம்மை பற்றிய வேலையே தான். அவர் ஒரு ஆசீர்வாதம் நம்மளை பார்த்து சொல்லிட்டார்னா அதை அப்படியே பழிச்சிருங்க, பழிச்சிரும். சும்மா ஒன்றும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வேகமாய் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசுநாதர் தமது வாயை திறந்து சொன்ன வார்த்தை இது. உலகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதிருங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்க்கும்போது பிரச்சனைகள் வரும்.
அதற்காக பல சிரமங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார். அது இப்போ நடைமுறையில் அது அப்படித்தான் இருக்கிறது. பரலோகத்தில் பொக்கிஷம், அது எப்படி பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது? நமக்கு பரலோகத்தில் ஒரு வங்கி இருக்கிறது, ஒரு வங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எவ்வளவு காலம் வாழ்வேன் என்று தேவன் எனக்கு சொல்லவில்லை. 75 வயதை தொட்ட பிற்பாடு ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். அந்த பர்த்டே எல்லாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. இங்கே 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 சபையில் வச்சு கூட, பள்ளிக்கரண சபையில் வச்சு கூட பாஸ்டர் மோகன் எனக்கு கேக் வெட்ட சொல்லி, ஏன்னா உங்கள் பாஸ்டர் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அந்த செலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் போய் ஜெபம் பண்ணி, 75 வயதாயிடுச்சு, இன்னும் எவ்வளோ வருஷம் இருப்பேன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா, நான் கொஞ்சம் என்னெல்லாம் எதெல்லாம் ஸ்பீடப் பண்ணணுமோ பண்ணிக்கிடுவேன், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கு பதிலே இல்லை, அதுக்கு பதிலே இல்லை, சொல்லவே மாட்டேங்கிறார். உங்களுக்கு யாருக்கா சொல்லியிருக்காரா? எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம்னு சொல்லலை. அதனால் நமக்கு சொல்ல முடியாது, அது எப்போ எவ்வளோ நாள் இருப்போம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தெளிவாக வேதத்தில், நமக்கும் வேதத்தில் தேவன் நிறைய சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒரு நித்தியமான யுகாயுகமான வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை, இது முடிவுள்ள முடிவுள்ள வாழ்க்கை இல்லையா? சித்தர்கள் சொல்லுகிறார்கள், பையூரில் 10 மாதம், பொய்யூரில் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், மெய்யூரில் நித்திய நித்திய காலமாக வாழ்வோம் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்குமே இந்த உலக வாழ்வை தேவன் சொல்லுகிறதில்லை. அதனால்தான் அன்றைக்கு சொல்லிவிட்டார்கள் பழமொழியாக, 6 சாவு 100 சாவுன்னு சொல்லிட்டாங்க. எந்த காலத்திலும் எந்த வயதிலும் இந்த பூலோக வாழ்வை நாம் விட்டுவிட, உள்ள ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் இந்த தேவனுடைய உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. தேவன் நம்முடைய கிரியைகளை பதிவு செய்கிறார் என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அவர் பதிவு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. நிச்சயமாக அவர் அப்படி செய்கிறார். அப்பொழுது கர்த்தர், மல்கியா 3:16, அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேச்சுகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் பதிவு பண்ணுகிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. ஆகவே நாம் என்ன செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. பரலோகத்தில் பொக்கிஷங்களை எப்படி சேர்த்து வைக்கிறது? ஒரு மனுஷனை குறித்து வேதத்தில் இயேசுநாதரே சொல்லியிருக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தானாம், ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தானாம். மத்தேயு சுவிசேஷத்தில் 19 20 வசனத்திலிருந்து இருக்கிறது. ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். என்ன, அவன் அந்த வருஷத்தில் அவனுக்கு அதிகமாக விளைந்து விட்டது, விளைச்சல் மிக அதிகமான விளைச்சல் உண்டாகிவிட்டது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், இவ்வளவு விளைந்து விட்டதே என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் தானியத்தை சேர்த்து வைக்க இடத்தை பெருசாக்கணும்னு சொல்லி களஞ்சியத்தை இடித்து அதை பெருசாக்கி, என எல்லாத்தையும் அதுக்குள்ள மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சான். அடுக்கி வச்சுட்டு அவன் தனக்குத்தானே பேசி கொண்டானாம். தன் ஆத்மாவை பார்த்து அவன் சொன்னானாம், என்ன உனக்காக நான், நீ
அநேக நாட்களுக்கு அநேக ஆண்டுகளுக்கு உனக்காக நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ புசித்து குடித்து நல்லா சந்தோஷமாயிரு இழைப்பாரு அப்படின்னு அவன் சொன்ன அவன் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். அப்போ தேவன் அவனை நோக்கி கேட்டாராம். அது அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அவனை நோக்கி என்ன கேட்குறாருன்னா, மதிகேடனேங்கிறார். இது இயேசுநாதர் சொன்ன விஷயங்க, இது இயேசுநாதர் சொன்ன விஷயம், வாய் அவர் வாயிலிருந்து வந்த போதனே மதிகேடனே அப்படி சொல்றார். ஏன் அவனை போய் மதிகேடன்னு சொன்னாரு? அதில் அவர் சொல்றாரு, அதாவது உன்னுடைய வாழ்க்கையே நித்தியமானதல்ல, எவ்வளவு காலம் வாழ்வேன்ற ஒரு நிச்சயம் உனக்கே இல்லை, நீ அநேக ஆண்டுகள் உனக்கு சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ற, இன்றைக்கு உன் ஜீவன் போனா நீ இது சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு தேவன் கேட்கிறார். அதில் 21 வசனத்தில் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் இப்படி இருக்கிறான், அப்படி அதாவது தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படி இருக்கிறான் அப்படி சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமுண்டாவதாக. இந்த உலகத்தில் நடப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் நாம் நம்மை நம்முடைய மனதை நம்முடைய விசுவாசத்தை நாம் ஒரு நித்தியம் உண்டு ஒரு மறுமை உண்டு, இந்த ஊழியங்கள் இந்த சபை இந்த ஊழியங்கள் நாம் செய்யப்போகிற புதிய திட்டங்கள் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், அத்தனையும் நித்திய ராஜ்யத்திற்கு என்று திரள் மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஊழியங்கள், நமக்காக சேர்த்து வைக்கிற காரியங்கள் அல்ல இவைகள். எல்லாவற்றையும் ஊழியத்தில் நாம் போட்டு அவருக்கு ஊழியம் செய்து மறுமையில் தேவனுடைய வங்கியிலே பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நமக்கெல்லாம் நன்மை செய்கிறதுக்கு, ஏழை மக்கள் எல்லாம் உயர்ந்து வாழ்வதற்காக அவர்கள் அதை செய்கிறார்களா? என்ன, தங்களுக்கு நிறைய செல்வங்களை சேர்த்து கொள்ள, இப்படித்தான் தங்களுக்கு தனக்கென்று பொக்கிஷங்களை சேர்த்து கொள்ள எண்ணமுள்ளவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று பொக்கிஷங்களை சேர்க்கிறதுக்குரிய நிலையில் நாங்கள் இல்லை. கர்த்தர் நமக்கு அன்னனைக்குரிய தேவையை சந்தித்தா போதும் அப்படின்னு சிலர் ரொம்ப விரக்தியாக பேசுகிற நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மேலே மிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். மிக வேகமாக நான் உங்களுக்கு சில குறிப்புகளை சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, என்னுடைய திறமை இவைகளையெல்லாம் நான் சம்பாதித்தேன், இவைகளை சேர்த்தேன் என்று சொல்லக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். உபாகமத்தில் 8 17-18 அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த மனுஷனுமே அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்ததென்று நீ உன் இதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கையின் உழைப்பு, நான் இரத்தம் சிந்தி நான் வேர்வை சிந்தி சம்பாதித்தது என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றார். நான் விதை விதைத்தேன், நான் விவசாயம் செய்தேன், இவ்வளவு ஆசீர்வாதம் வந்தது இல்லை, ஈசாக்கு சொன்னதுனால தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்ததினாலே. அடுத்த வசனம் பாருங்கள், 18 வசனம். உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை நமக்கு கொடுக்கிறவர். ஆமென். சோத்ரம். டெய்லி வேலைக்கு போறதுக்கு பலன் கொடுத்துருக்கிறாரு. என்ன, எல்லாரும் ஆஸ்பத்திரியில் கியூ நிற்கிறாங்க,
நான் டெய்லி சுகமாக வேலைக்கு போகிறதுக்கு பலன் கொடுத்துருக்கார், நல்ல தெளிந்த புத்தியை கொடுத்துருக்கார், நல்ல பார்வையை கொடுத்துருக்கிறார், நல்ல வேலை செய்யும் கைகளை கொடுத்துருக்கிறார், நடக்கும் கால்களை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒழுங்காக வேலை செய்கிற இருதயத்தை கொடுத்துருக்கிறாரு. இரத்த ஓட்டங்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஆண்டவர் இயேசு எனக்கு சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை, சம்பாதிக்கிறதுக்குரிய ஞானத்தை தந்திருக்கார். எல்லாம் சொல்லுங்கள், எனக்கு சம்பாதிக்கிறதுக்குரிய ஞானத்தை, கிருபையை தேவன் தந்திருக்கிறார். க்ளோரி டு. என் சாமர்த்தியம் இல்லை சொல்லுங்கள், என் சாமர்த்தியம் இல்லை. ஸ்தோத்திரம் இல்லை சொல்லுங்கள், என் சாமர்த்தியம் இல்லை, என் கை பலன் இல்லை, என் அறிவு இல்லை. இயேசுவே உம்முடைய ஆசீர்வாதத்தினால, நீ தந்த பலத்தினால இவைகளெல்லாம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும் அந்த மனநிலை, அந்த ஆட்டிடியூடு, அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். அதை விசுவாசி, எந்த நிலையில் இருக்கிறவர்கள் ஆனாலும் நம்முடைய மனநிலை அப்படி பக்குவப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இங்கே பாருங்கள், அதாவது தேவன் எப்படி இந்த காரியத்தில் செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது சில ஏழை மக்களை கர்த்தர் உயர்த்துகிறதில் எவ்வளவு கவனம் செலுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இயேசுநாதர் ஒரு நாள் ஒரு ஜப ஆலயத்துக்கு போனார். அந்த ஜப ஆலயத்தில் அவர் போய் உடனே அவர் பிரசங்கிக்க சொன்னார்கள். அவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்து விட்டு காணிக்க பெட்டிக்கு முன்னால் போய் உட்கார்ந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 12:41 44 வரைக்கும் எங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, காணிக்க பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து, காணிக்க போடுறவங்களெல்லாம், காணிக்க பெட்டியில் பணம் போடுறவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தாராம். என்ன கர்த்தர் பார்த்துக்கிட்டே வந்தாராம். நிறைய பேர் காணிக்க போடுறதுக்கு வந்தாங்க. அதில் ஒரு விதவை ஏழை சகோதரியை பற்றி சொல்லியிருக்கிறது. இல்லை, ஒரு ஏழை விதவை என்ன சொல்லியிருக்கு, ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சகோதரி. அது முகத்தில் இருந்த சிரிப்பு. என்ன, நான் நினைக்கிறேன் அது அங்கேருந்து காணிக்க போட, நீங்கள் இன்றைக்கி காணிக்கப்பட்டி அப்படின்னு சொல்லியிருக்கனால காணிக்க போடுற நேரத்தில் அங்கேயும் காணிக்க போடுற நேரம் இருந்திருக்குது. அது அப்படி தான் சொல்லியிருக்கு. காணிக்கப்பட்டிக்கு எதிராக உட்கார்ந்து காணிக்க போடுகிறவர்களை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அதில் பணம் போடுகிறவர்களை பார்த்து கொண்டிருந்தார். எல்லாரும் போட்டார்கள். எல்லாருடைய மனநிலையும் அறிகிற தேவன் அங்கே அந்த சகோதரி காணிக்க போடுறதுக்கு வருது. அந்த பாஸ்டருக்கு தெரியும் அந்த ஏழை சகோதரி என்னத்தை காணிக்க போடும். அன்னைக்கு இருந்த அந்த சினகாக், அந்த ஜபாலயத்தில் இருந்த ஆசாரியன் அல்லது போதகர் என்ன பண்ணியிருப்பார். அந்த சகோதரி எல்லாரையும் முண்டி அடித்து கொண்டு வருகிறது. அது ஒரு சுருக்கு பைய ஒன்று வச்சுருந்துருக்கோம். அந்த சுருக்கு பைய தலைகளாக சாச்சி, அது உதிரி, அதெல்லாம் உதறி எல்லாம் பார்த்தா ரெண்டு 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 துட்டு தான், ரெண்டு காயின், ரெண்டே காசு அவர் கையில் கிடச்சது. அதை எடுத்துகிட்டு வர்றா. பாஸ்டர் இங்கேருந்து பார்க்குறாரு, சனியே இந்த ரெண்டு காசு போடுறதுக்கு என்ன முண்டி அடிச்சுட்டு வருது பார், எவ்வளோ தனவான்கள் எவ்வளோ லட்ச லட்சமாக போடுறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் இயேசுநாதர் அப்படி நினைக்கல. இயேசுநாதர் என்ன செய்தார், அந்த ஏழை சகோதரி காணிக்கப்பட்டப்போ தன்னுடைய சீஷர்லாம் கூப்பிட்டார். வாங்க எப்பா கவனிங்கப்பா, நான் பார்த்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, எல்லோரும் காணிக்கப்பட்டாங்க, எல்லோரும் காணிக்கப்பட்டாங்க, ஆனால் இந்த மகள், இந்த ஏழை பெண் இருக்கிறாள் எல்லாரை விட அதிகமாக போட்டாங்கன்னு உடனே, ஐயோ நான் நினைக்கிறேன் அந்த அம்மா கையை பிடிச்சிங்க நில்லுமா அப்படி சொல்லி இப்படி பண்ணியிருப்பார். இந்த தெளிவாக இல்லாதனால நாங்கள் சொல்கிறது தான் வழக்கம். சரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை கையை பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு, எல்லாம் பாருங்கப்பா நீங்கள் எல்லாம் காணிக்கப்பட்டீங்கப்பா இல்லைன்னு சொல்லலை, என்ன நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு எல்லாம் திருப்தி அடைஞ்ச பிற்பாடு மீதி இருக்குதுல்ல அதிலிருந்து கொஞ்சம் போட்டிங்க, அது லட்சமாக இருக்கலாம், அது ஆயிரங்களாக இருக்கலாம், ஆனால் இவ அப்படி இல்லை, இவ அப்படி இல்லை. உள்ளவர்களிடத்துல தான் வாங்கணும் காணிக்க என்ற நோக்கம் தேவனுக்கு கிடையாது, ஆண்டவருக்கு கிடையாது. நன்றாக கவனிக்க வேணும். அவர்களுக்கு இருக்கிறது,
அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஏழை மக்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுக்கு பிற்பாடு அந்த ஏழை சகோதரிக்கு இயேசுநாதர் என்ன கொடுத்தார், என்ன ஆசீர்வதித்தார் என்று அங்கே விவரமாய் சொல்லப்படவில்லை. ஆகவே வேதத்தின் மொத்த சாராம்சத்தில் இருந்து சொல்லுகிறேன், கொடுக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் வேதம் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறதோ அத்தனையும் அந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். அடுத்த முறை இயேசுநாதர் ஆசீர்வதித்த பிற்பாடு அது காணிக்க போட வந்த விதமே வேற, ரெண்டு காசெல்லாம் கிடையாது. இப்போ நிறைய பணம் எடுத்துக்கிட்டு வந்திருப்பாவா இல்லை? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்கிறவர் அவர். கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்கிறவர்களை, உண்மையாய் கொடுக்கிறவர்களை இந்த பூமியில் வாழும் நாட்களிலே ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே அதை விசுவாசிக்கிறதில்லை நாம். அதாவது நம்முடைய நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மணிபர்ஸ் மட்டும் ரட்சிக்கப்படலை. அந்த பணப்பை இருக்கு பாருங்க, அது மட்டும் ரட்சிக்கப்படலை. அன்னைக்கும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். அதனால்தான் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருன்னு இருக்க வச்சிருக்கார். இன்னும் அடுத்த ஸ்டெப் ஒரு முன்னேற்றத்துக்கு உன்னை போகிறதுக்கு உதவி செய்கிறேன்ற மாதிரிலாம் உதவி செய்யலை. அதை கவனிக்கணும். எல்லாம் ஏழை விதவைகளாக சொல்கிறார். எலியா வந்து கேரி தாட்டண்டையில் என்ன உட்கார்ந்து இருந்தார். நாட்டில் பஞ்சம், என்ன காகம் வந்து என்ன போட்டுச்சான், என்ன அப்பம். அப்பம்னா நீங்கள் எங்கே இருக்கான்னு நினச்சிக்கூடாது. ஒரு அப்பம் நல்லா இஸ்ரேல் போனால் பார்க்கலாம், ஒரு அப்பளம் நல்லா பெருசாக அப்பம் இருக்கும். பொத்துன்னு ஒரு அப்பம் விழுந்தா அது மேலேயே ஒரு இறைச்சி துண்டு பொத்துன்னு விழும். அது தின்னார்னா அவருக்கு அன்னைக்கு போதும். அவருக்கு எப்பப்போ தேவையோ அதை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்படி செய்ய முடியும். அதாவது தேவன் தம்முடைய தேவைகளை, தம்முடைய ஊழிய தேவைகளை, தம்முடைய ஊழியக்காரனுடைய தேவைகளை அப்படியும் சந்திக்க முடியும் என்பதை காட்டிவிட்டு அதுக்கு பிற்பாடு அதை ஸ்டாப் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, நீ சாரிபாத்தூருக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி அந்த ஊர்லே பெரிய ஐஸ்வர்யவான் ஒருவன் இருக்கிறான், அங்கே அந்த வீட்டுக்கு போ, நீ போன உடனே அவன் உன்னை வரவேற்பான். அப்படி இருக்கும் வரவேற்பு. அவனுடைய வீட்டில் ஒரு அறை உனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருக்கிறான், ரொம்ப சொகுசாக இருக்கும். நீ இந்த மலையடி வாரத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அதனால் நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு கர்த்தர் சொல்லலை அவனுக்கு. அப்படி சொல்லியிருந்தார்னா எலியாவுக்கு ஊழியக்காரங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே ஒரு சிஸ்டர், ஒரு ஏழை மகள் இருக்கிறாள், ஏழை மகள் இருக்கிறாள், விதவை, ஒரு விதவை பெண் இருக்கிறாள், அவளை கொண்டு உன்னை நான் போஷிப்பேன். நன்றா இந்த காரியத்தை கவனியுங்கள். தேவன் எலியாவுக்கு சொன்னதை கவனியுங்கள். இதைத்தான் எங்களுக்கும் சொல்கிறார் அவர். பணக்காரன் வீட்டில் போய் கதவை தட்டிக்கிட்டு நிற்காதப்பா, ஏழை மக்களை கொண்டு. ஏன் ஏழை மக்களை கொண்டு கர்த்தர் செய்கிறார், இதை கவனிக்க வேண்டும். நமக்கு உலகத்தில் நிறைய பொக்கிஷங்கள் இல்லை, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும். எல்லா பஞ்சம் எல்லாருக்குமே தீர்ந்து விட்டது. இந்த சகோதரிக்கும் கடைசி மாவு கடைசி எண்ணெய் என்கிற நிலைக்கு வந்துட்டாங்க. இனி இல்லை என்று சொல்லுகிற அந்த நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ தான் இனியும் இருக்கிறது என்கிறதை இந்த ஊழியக்காரனை கொண்டு சொல்லி ஆசீர்வதிக்க எலியாவை அந்த ஊருக்கு அனுப்பினார். எதுக்காக? அந்த மகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக. அது ஒரு விசுவாசம் உள்ள மகள். தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரன் சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சகோதரி, தேவனுடைய வார்த்தை கவனமாய் கேட்கிற ஒரு சகோதரி, தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒரு சகோதரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு சகோதரி. அப்படியே அவர் போனார். அந்த சகோதரியை விறகு பொறுக்குகிற அந்த மகளை பார்த்தார், தண்ணி கேட்டார். எடுக்க செல்லும் போது கொஞ்சம் அப்பமும் கொண்டு வந்துருங்க அம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ தான் இந்த அம்மா சிச்சுவேஷனை விளக்கி சொல்கிறாங்க. என்ன இவருக்கு தெரியாதா என்ன, சொன்னவரே இவர் தானே, மழை பெய்யாதுன்னு சொன்னவரே
இவர் தானே, இவருக்கு சிச்சுவேஷன் தெரியாதா என்ன? தெரியும். ஆனாலும் அவர் கேட்குறார், ஏன்னா ஆண்டவர் சொன்னார்ல, இந்த விதவை கொண்டு தான் நான் உன் தேவையை சந்திக்க போகிறேன் அப்படி சொன்னார் இல்லையா. அதனால் அவளுக்கு ரொம்ப, அதாவது அந்த ஊழியக்காரனுக்கு இந்த அம்மாக்கிட்ட ஏதோ இருக்குது, இவங்க கொண்டு தான் தேவையை சந்திக்க போகிறாருன்னு ஒரு உறுதி வந்துருச்சு. அதனால் அவர் தைரியமாக கேட்குறார், ஒரு அப்பம் கொண்டு வா. அப்போ அவர் அந்த அம்மா சொல்கிறது, உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாவது கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ரெண்டே ரெண்டு நான் சுடலான்னு இருக்கிறேன், எனக்கும் என் மானுக்கும், அதுக்கப்புறம் எங்கே சுட, விறகு பொறுக்கவே வரமாட்டேன், அதுக்கப்புறம் அவளை தான் எல்லாரும் மாதிரி செத்துக்கிட்டே இருக்காங்க, நானும் சேர்த்து போயிடுவோம் அப்படின்ற வார்த்தையை அவருக்கு சொன்ன உடனே, எலிஷா சொல்லுகிற வார்த்தை அதை அவள் விசுவாசித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவனுடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தையின்படியே நடக்கும் என்று அவள் விசுவாசித்தாள். அவள் ஒரு நல்ல விசுவாசியான ஒரு ஏழை மகள், நல்ல விசுவாசியான ஏழை மகள். நம்முடைய கஷ்டங்களை நீக்குகிறதற்கு தேவன் எலியா போன்று தம்முடைய ஊழியர்களை கர்த்தர் அனுப்புகிறார். நான் இன்னைக்கு எலியா மாதிரி உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்காக நன்றாக கவனியுங்கள். பரிசுத்தத்தை குறித்து, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதை குறித்து, ஊழியம், நிறைய காரியங்கள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பொருளால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம் அதிகமாக அபியாசிக்கிறதில்லை. தேவனுக்கு என்று நாம் செய்யும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நல்ல வல்லமையாய் ஜெபம் பண்ணுவார்கள், நல்ல ஊழியங்கள் எல்லாம் வெளியெல்லாம் போய் நல்லா செய்வார்கள். ஆனால் தேவன் இந்த விஷயத்தில் யார் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். தேவன் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார். அந்த முறைமைகளை நாம் கை கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இந்த நாளில் நன்றாய் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை நீ போய் சுடு, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போமா, நீ சுடு. கர்த்தர் சொல்றார், கர்த்தர் சொல்றார், பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் மாவு அப்படியே உன் பானையில் அள்ள அள்ள என்ன வந்துகிட்டே இருக்கும், மாவு வந்துகிட்டே இருக்கும், எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை, குறையாது. பஞ்சகாலம் தீர்ற வரைக்கும், விதைப்பும் அறுப்பும் உண்டாகிற வரைக்கும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நம்ம ஆட்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஏயா ஒரு அடையை வாங்கி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ வார்த்தையா அப்படி குதர்க்கம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. காணிக்கையை பற்றி, தேவனுக்கு கொடுக்கறதை பற்றி அவதூறாக ஊழியர்களை நிந்தித்து பேசுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ரொம்ப ஞானிகள்னு நினைப்பான். அவன் மூஞ்சிகளெல்லாம் கொஞ்சம் பாருங்க, அந்த அவன் பேசுறான் பார்த்தீங்களா, அவன் மூஞ்சிகள்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வரைக்கும் பார்க்கலையே நீங்க? நான் திரும்ப பார்க்க சொல்றேனே, தப்பு இல்லை அது. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா அந்த மூஞ்சிங்க எப்படி இருக்கு பாருங்க, ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஊழியக்காருடைய முகங்களை பாருங்க. ஸ்தோத்திரம். தேவ பிரகாசம் உள்ள தேவ மனிதர்கள். எலியா ஏழை, ஆமாம், தாடி வளர்த்துருக்கிறாரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, ஆனாலும் அந்த அம்மா அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை நல்ல விசுவாசமாக கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த நேரத்தில், ஏயா எனக்கே இதில் வேற நீ கேட்குற என்ன ஊழியக்காரன் யா நீ, நான் என்ன செய்வேன் தெரியுங்களா, என்னுடைய ஆரம்ப கால ஊழியத்தில் ஏழை மக்கள் மத்தியில் தான் ஊழியம். அவங்க கொண்டாந்து காணிக்க அப்போல்லாம் பெட்டியில் போட மாட்டாங்க, நேராக பாஸ்டர்கிட்ட தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா அதை வாங்கி சின்சியராக ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த மகளை ஆசீர்வதியும் மகனை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்களுக்கே அந்த கொடுத்துருவேன் திரும்ப, இது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருவேன். என் மேலே ஜனங்களுக்கு ரொம்ப விருப்பம் என்னை பற்றி. ஆரம்ப நாட்களில் 1960s 1970s ரொம்ப நல்லா சொல்லுவாங்க, அவர் பண ஆசையே இல்லாதவருப்பா, காணிக்கையை ஆசீர்வதிச்சு நமக்கே கொடுத்துட்றாருப்பா. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், உன் ஜனங்க யாராவது முன்னேறி இருக்காங்களா பாத்தியா, யாராவது முன்னேறி இருக்காங்களா, கொஞ்சம் சிறந்த வஸ்திரம் யாராவது உடுத்துறாங்களா, யாராவது பார்,
ஏன் அப்படியே இருக்காங்க தெரியுமா? நீ தான் காரணம்னு சொன்னார். ஐயோ, நான் தான் வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கே கொடுத்துட்றேனேப்பா அப்படின்னு. அங்கே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. நீ அவங்களுக்கே அதை கொடுத்துட்றதுனால தான் நான் அவங்கள ஆசீர்வதிக்கவே இல்லை. இப்படியே ஆண்டவர் என்ற தெளிவாக சொன்னார், வேதத்தின்படி நீ தவறு செய்கிறாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் அதுக்கு கீழ்ப்படிந்து அதுக்கப்புறம் ஜனங்க காணிக்க கொடுத்தா என்ன செய்கிறது இல்லை, ஜெபம் பண்ணி திரும்ப கொடுக்கறது இல்லை. காணிக்க என்கிட்ட கொடுத்த உடனே ஜெபம் பண்ணிவிட்டு பாஸ்டர் தருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. நான் வாங்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு மாதிரி பார்த்துட்டு அங்கே இங்கேயும் பார்த்துட்டு ஆட்கள் முணு 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 முணுன்னு என்னமோ பேசிக்கிட்டே போயிட்டாங்க. பாஸ்டர் கெட்டு போனார், யாரை கெடுத்துட்டுருக்கிறாங்க அவரை, ரொம்ப நல்ல மனுஷன் இது வரைக்கும், யாருக்கு எடுத்தாங்களோ தெரியல, முணு முணுன்னு பேசிகிட்டே போயிடுச்சுங்க. அப்புறம் சபையிலேயும் கொஞ்சம் ஆத்மாக்கள் குறைஞ்சிருச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அடுத்த வருஷத்தில் எல்லாம் வேர்க்கடலை மூட்டை மூட்டையாக வந்து அடுக்கி வச்சாங்க. காணிக்க நெல் ஒரு பக்கம், வேர்க்கடலை ஒரு பக்கம், என்ன சோளம் அது இதுன்னு விளையிற கேழ்வரகு கம்பு எல்லாம் மூட்டை மூட்டையாக வர ஆரம்பிச்சு எல்லாம் சாட்சி சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த வருஷம் எங்களுக்கு அதிகமாக விளைஞ்சிருச்சு பாஸ்டர். ஒரு விசுவாசி, ஏழை விசுவாசி, அவங்க என்கிட்ட வந்தாங்க. வந்து பாஸ்டர் நான் கடலைக்காய் போட்டிருக்கிறேன், வேர்க்கடலை அப்படி சொல்லுவாங்கள்ல கிராமங்களில், கடலைக்காய் போட்டிருக்கிறேன். இப்படி பூச்சி இறங்கிருச்சு பாஸ்டர், எல்லாம் எல்லாம் பூச்சி இறங்கிருச்சு. அந்த பூ விடுற நேரத்தில் பூச்சி இறங்கிருச்சு. எல்லாரும் மருந்தடிச்சிட்டாங்க பாஸ்டர், எல்லாம் மருந்தடிச்சதுனால அவ்வளோ பூச்சியும் ஏன் பாத்தியில் நடுவில் இருக்குது. ஒரு 50 ஏக்கர் தான் இருக்குது அதில் போட்டிருக்கிறேன், அதில் வந்து இறங்குது பாஸ்டர், என்ன செய்யட்ட காசு இல்லை பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம ஆண்டவருக்காக கவலைப்படா, இது 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 இதை செய்தேன். ஒரு நாள் ராத்திரி 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போனேன், அந்த கிராமத்துக்கு. வெள்ளேரி அம்மன் கோயில் அந்த கிராமத்தின் பேர். அந்த அம்மாவுடைய பேர் அரசாலை, அவன் மகன் பேர் சுப்பிரமணி. அவங்க வீட்டுக்கு போனேன், கொஞ்சம் எண்ணெய் கொண்டா அப்படின்னேன், எண்ணெய் ஜெபம் பண்ணேன். ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துகிட்டு வானேன், எடுத்துகிட்டு வந்தான். இந்த எண்ணெய் அதில் ஊற்றி, டே சுப்பிரமணி மணி மணின்னு, மணி நீ போய் எல்லாம் உங்களுக்கு நிலத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தெளிடா அப்படின்னு சொன்னேன். தெளித்தான், தெளிச்சுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கே நின்று ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாக. நான் சொல்கிறேன், அறுவடை நேரத்தில் அந்த நடுவில் இருந்த அந்த 50 சென்ட் அந்த ஏழை மகளுடைய, எங்கள் சபை விசுவாசியுடைய அந்த செடி சும்மா அப்படியே புசு 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 புசுன்னு வந்துருந்துச்சு. மருந்தடித்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு, அது ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு. ஆனால் கடலையாக பிடுங்குற நேரம் நான் இருந்தேங்க அங்கே, கடலையாக பிடுங்கணும் அப்படி சும்மா கொத்து கொத்தா அதில் கடலை. அதில் மற்றவங்க பிடுங்குறாங்க, 4-5 கடலை இருக்குது. இவங்க இதில் கத்தற்கு செய்தார் தேவன், கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வருஷத்தில் அந்த 50 சென்ட்டில் அவங்களுக்கு கிடைச்ச இதிலிருந்து 3 மூட்டை கடலைக்காயை காணிக்கையாக கொண்டு வந்து வச்சாங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கே தேவன் ஆசீர்வதிக்கிற, எலியா சாப்பிடணும், எலியா சாப்பிடணும். நீ பசியாக இருந்தாலும் எலியா சாப்பிடணும், தேவனுடைய ஊழியம் நிறைவேறணும். நீ பசியாக இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கணும். இந்த இந்த சத்தியத்தை உங்களுக்கு வலியுறுத்தத்தான் இந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா தெரியாது நமக்கு, அந்த சாரிபாத் ஊர் உதவை தெரியாது, ஆனால் அந்த சம்பவம் நம்முடைய மனதில் விசுவாசத்தை உண்டாக்குகிறது. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஊழியம் சந்திக்கப்பட வேண்டும், தேவனுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எலியா சாப்பிட வேண்டும், அவள் அப்படியே சுட்டு, அது அது எலியாவின் சொற்படியே அப்படி சொல்லியிருக்கு. அவள் சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்க அவள் உட்கார வச்சு ஒன்றும் விசாரிக்கல, நல்லா சாப்பிட்டான். நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சு, போ போய் சுடு, நான் அனுப்பினாலே வரேன் அப்படி என்று அனுப்பினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பெரிய பெரிய வீடுகளில் இருக்கிறவர்கள் பணம் படைத்தவர்கள் எல்லார் வீட்டிலையும் அடுப்பு பத்த வைக்கல. ஆனா இந்த ஏழை விதவை வீட்டில் மட்டும் அங்க அப்பம் சுடுதல் இருந்து கொண்டே இருந்தது, இது தொடர்ந்து இருந்து கொண்டே. அவளும் அவள் வீட்டாரும் இவனும் பஞ்சகாலம் தீர்வு வரைக்கும் திருப்தியாய் சாப்பிட கர்த்தர் ஆசி வைத்தார். இது உண்மை என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? கர்த்தருக்கு இது தேவனுடைய செயல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊர் அப்படின்னு சொன்னா, ஒரு கிராமம்னு சொன்னா, எல்லாம் ஃபர்ஸ்ட் கசின் செகண்ட் கசின் சொக்காரு அவங்க இவங்க மாமா மச்சன் இவங்க தான் இருப்பாங்க எல்லாரும். அவளும் அவள் வீட்டாரும் என்று சொன்னா அந்த ஊராரே என்று அர்த்தம். எல்லாம் வந்து மெத்த வீட்டுக்காரெல்லாம் எங்க வந்து நிக்கிறான்? இந்த ஏழை அம்மா குடிசை வீட்டில் வந்து நிற்கிறான். என்ன டேஸ்டா இருக்கு நீ சொல்ற இந்த அடை இந்த அப்பம் அப்படின்னு சொல்லி நல்லா சாப்பிட்டாங்க. இந்த ஒரு மகள் ஆசீர்வதிச்சதுனால எப்படி ஆசீர்வதிச்சார் கத்தரு? கத்தருக்கு சொத்துறேன், எனக்கே இல்லை அப்படின்னு இருந்து அட போயா, எனக்கே இல்லை, நீ என்னத்த வந்து கேட்குற, எல்லாம் வேற அழைப்பார் அப்படின்னு. இப்போ நீ நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நான் தான் அந்த எலியான்னு வச்சுக்கிடுங்களேன், தாடி வளர்த்துக்கிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் மாவு இருக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னு சொல்கிறீங்க, என்கிட்ட என்னப்பா ஒன்றும் இல்லை பாச இவ்வளோதான் இருக்குன்னு, அதில் ஒன்று கொண்டா அப்படின்னு சொன்னான். என்ன நீங்கள் என்ன யூடியூப்பில் மெசேஜ் அனுப்பிடுவீங்க, இப்படி ஒரு தாடிக்காரன் வந்தான், எனக்கே இல்லைங்கிறேன், என்கிட்ட பிடுங்கி திங்கிறதுக்கு பார்க்குறான். நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம உள்ளத்தை அறிகிற ஆண்டவர் எப்படி உங்களை அறிஞ்சிருக்கிறாரோ அவருக்கு தான் தெரியும். என்ன கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவளுக்கு விசுவாசம் இருந்தது, இந்த தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே நடக்கும் என்று விசுவாசம் அவளுக்கு இருந்தது. அந்த விசுவாசம் இருந்ததினாலே கர்த்தருக்கு மகிமையாக அவள் ஆச்சரியமாக செயல்பட்டாள், ஆச்சரியமாக செயல்பட்டாள். இங்க பாருங்க, ஆலயத்தில் ஒரு ஏழை விதவை. என்ன அந்த அந்த அம்மா போட்டதில் அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், கர்த்தர் அந்த மகளை ஆசீர்வதித்தார். அந்த ஊர்லேயே ஏழை மனுஷி, புருஷன் கிடையாது ஒரு பையன் இருக்கிறான், ஏழை மனுஷி ஆனா விசுவாசி, நல்ல விசுவாசி, நல்ல விசுவாசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு ஆண்டுகள் கடந்தது, இன்றைக்கு வரைக்கும் அந்த ஏழை மகளை பற்றி நம்ம பேசுகிறோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாக தேவன் நமக்கு காரியங்களை செய்ய நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கவனியுங்கள், அதாவது மோசேயை தேவன் மலைக்கு மேலே வான்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு எல்லா திட்டங்களையும் கொடுத்தார், எப்படி செய்யணும், ஊழியங்கள் திட்டங்கள், நியாயப்பிரமாணம், பத்து கற்பனை, ஊழிய திட்டங்கள், ஆசரிப்பு கூடாரம் எப்படிலாம் செய்யணும், எத்தனை பலகை எப்படி இருக்கணும், பலிபீடம் எப்படி கட்டணும், சமூகத்து மேஜை எப்படி இருக்கணும், இந்த கேருபின் எப்படி இருக்கணும், எல்லாம் தெளிவாக சொல்லிட்டு அவருக்கு சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால், ஆதி யாத்திராகம் 25 அதிகாரம் 40 வசனத்தில், மலையில உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. நான் சொன்னேன் இல்லையா உனக்கு, எனக்கு இதில் ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆச்சு, ஒரு கேள்வி எழும்பிச்சு, என்னன்னா இப்படி செய் அப்படி செய், பொன்னால் செய் பொன்னினால் செய், இந்த இளநீல நூலா ரத்தாம்பரை இப்படி இப்படி இதெல்லாம் செய் இதெல்லாம் செய்யின்னு சொன்னவர் மலையிலே என்ன செய்யணும்னா அவங்ககிட்ட ஒரு பெரிய மூட்டை ஒன்று கையில் கொடுத்து, இந்த அப்படி இதில் டைமண்ட் இருக்கு, இதில் கோல்டு இருக்கு, பியூர் கோல்டு இருக்கு, எடுத்துகிட்டு போ, இதை சேல் பண்ணி இதில் இருக்கிற பணத்தெல்லாம் வச்சு நீ நான் சொன்னதை செய் அப்படின்னு அவர் சொல்லுங்க. ரெண்டு வசனத்தில் இருக்குது, 26 அதிகாரத்திலையும் 30 வசனத்தில், மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக, அதை செய் இதை அப்படி சொல்லிடுறார், நான் உனக்கு சொன்னபடி செய்வீராக. மோசைக்கு ஒரு க்வெஸ்சன் எழுந்திருக்கும், சரி செய்யலாம் தான் இருக்கு, பணத்துக்கு என்ன செய்ய, இது தேவைக்கு என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி வந்த உடனே
25 அதிகாரத்துல முதல் முதல் முதலாம் வசனம் ரெண்டாம் வசனம் கர்த்தர் மோசே நோக்கி இல்ல கர்த்தர் கிறிஸ்துதாசை நோக்கி இஸ்ரேல் மக்கள் இல்ல விசுவாச மக்கள் வாசி உனக்கு வரலையா நான் வாசிக்கிறேன் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி கர்த்தர் கிறிஸ்துதாசை நோக்கி விசுவாச மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக திட்டங்கள் அவர் கொடுக்கிறார் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்றாரு இப்ப இந்த சபையை எடுத்துக்கிடுங்க எவ்வளவு தெரு சின்ன தெரு டிராபிக் ஒரு 10 கார் வந்துச்சுன்னா என்ன ஆகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் அப்படி ஜாம் ஆகுது இடைஞ்சல் ஆகுது காரில் வரவங்கெல்லாம் பெரிய ஆட்களாக தானே இருப்பாங்க பார்க்கிங்கே இடம் இல்லை அதனால பார்க்கிங் இடம் இருக்கிற எந்த சர்ச்சின்னு தேடி பார்த்து கார் தானே இருக்குது அதனால போயிடுவாங்க இந்த சபை என்ன செய்யாது வளராது மிக கவனமாக இருக்கணும் நான் சமீபத்தில் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவுக்குள்ளேயே ஒரு பெரிய இடம் வாங்கினேன் அதில் கார் பார்க்கிங்க்கு மட்டும் 1.5 ஏக்கர் போட்டிருக்கிறேன் எவ்வளோ காரையும் அதில் பார்க் பண்ணலாம் ஒரு 18,000 சதுரடி பரப்பளவுள்ள ஒரு பெரிய ஆலயம் கட்டியிருக்கிறேன் அது அது மாதவரத்துக்கு பக்கத்தில் கொசப்பூர் என்ற ஒரு ஊரில் அது சென்னை கார்பரேஷன் எல்லைக்குள்ளே இருக்கிறது கர்த்தரால் ஜனங்கள் கொடுத்தது கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதித்ததுனாலே நடக்கிற காரியங்கள் ஆகவே நான் சொல்வதை நன்றாக கவனியுங்கள் பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களுக்கு திட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த எலியாவுக்கு தேவன் ஒரு காகத்தை அனுப்பி அப்பமும் இறைச்சி துண்டும் கொடுக்க முடியும் அவர் எல்வியில் ரொம்ப கவனமாக இருப்பார் போலக்கு வெஜிடேரியன் நம்ம ஊழியர்களுக்கு கொடுக்கறதில்ல நான் வெஜிடேரியன் நம்ம ஊழியர்கள் வெஜிடேரியன் ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட நான் என்வியாக மாறிடுறாங்க ஆனால் தேவன் நம்ம தேவனும் அப்படித்தான் அடித்து புசின்னு சொன்னார் இல்லையா அதனால் எவ்வளோ ரிச்சாக ஊழியக்காரனுக்கு கொடுக்க முடியுன்றதை காட்டிட்டு அதுக்கப்புறம் தேவன் எங்கும் அப்படி செய்ததே இல்லை நன்றாக கவனிக்க வேண்டும் ஒரு ஏழை விருத்தி அடைய வேண்டுமானால் அந்த ஏழைகள்கிட்ட போய் வாங்கி சாப்பிட்டு நீ திருப்தியாக இருந்தேனா அந்த ஏழை மகளை ஆசீர்வதிச்சிருவேன் அதுக்குன்னு வேதத்தில் உதாரணங்களை எல்லாம் நிறைய சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் இன்றைக்கு இந்த காரியத்தை வைக்கிறார் ஒரு பெரிய திட்டம் ஒரு 3 கிரவுண்ட் இடம் பக்கத்தில் வந்திருக்கிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை வாங்க வேண்டும் அதை வாங்கு ஆண்டு ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்ல அதை வாங்கு அடிக்கடி என்கிட்ட சொல்கிறாரு பாஸ்டர் இதை வாங்கிறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு கர்த்தர் சொன்னால் வாங்கிருங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவைகள் சந்திக்கப்படணுமே அதுக்கு தான் விசுவாசிகள் இருக்கிறாங்களே ஆண்டவர் சொல்லுகிறாரு என் மக்கள் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு அப்படி சொல்றார் திட்டங்கள் அவர் தந்திருக்கிறார் இங்க பாருங்க ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 1 அதிகாரத்தில் 8 வசனம் அதுல எப்படி சொல்லி இருக்கிறது நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் பிரியமாயிருப்பேன் என்ன அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்க புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷத்தில் வாசித்தீங்கன்னா இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் ஆலயத்தை நீங்கள் கட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் நல்ல கவனிங்க விசுவாச மக்களே ஒரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு நிலையில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்கள் சேர அங்கே கணக்கில் நம்முடைய கணக்கில் அங்கே பதிவு ஏற்பட பூலோகத்தில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க இப்போ இருக்கிற பொருளாதார நிலையிலிருந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் அடுத்த லெவலுக்கு மேலே ஏற வேண்டியது மிக மிக அவசியம் கர்த்தர் அதை செய்வார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அங்கே தேவன் சொல்லுகிறார் நீங்கள் மலையில் ஏறி போங்க கஷ்டப்படுங்க மரங்களை வெட்டுங்க கொண்டு வாங்க
ஆலயத்தை நீங்க கட்டுங்க, அது எனக்கு பிரியம். சபையை நான் கட்டுவேன். ஆத்துமாக்களை ரட்சிப்பது, சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருகிறது. உங்களை பயன்படுத்தி அதற்கு நான் உங்களை பலப்படுத்துவேன், சபையை நான் கட்டுவேன் அப்படி சொல்றார். ஆகவே ஆலயத்தை இந்த இந்த பள்ளிக்கரணை ஹோப் ஏஜி என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் மிகப்பெரிய அளவில் தேவன் இதை ஆசீர்வதிப்பார். எத்தனை கோடியில் எத்தனை ப்ராப்பர்ட்டி வாங்கணும் என்றாலும் வாங்க முடியும் என்கிற நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு திட்டத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கு பிறகு இதைவிட 10 மடங்கு பெரிய திட்டத்தை உங்களிடத்தில் வைப்போம். அதற்கு கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சியில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த இந்த சாரிபாத்தூர் ஏழை விதவை இல்லை, மாவு இல்லை, எண்ணெய் இல்லை என்று சொன்னது ஒரு காலம். இப்ப அப்படி இல்லை. யாருக்கு அப்பம் வேண்டும் வாருங்கள், யார் பசியா இருக்கிறீர்கள் வாருங்கள் என்று அவள் அழைக்கிற அந்த ஆசீர்வாதம், இதை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நமக்கு தர வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஏழை மக்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார். பொருளாதாரத்தில் வளர்ச்சி இல்லாதவர்கள் மேல் அவர் கரிசனையாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்தில் தமது கணக்கில் தேவன் வைத்திருக்கிறார். அதற்கென்று ஒரு புத்தகம் இருக்கிறது, அதிலே அது பதிவாகிறது. நான் பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் அதற்குரிய பலனை தருவார் இல்லையா? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவன் கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவர் இம்மையிலும் மறுமையிலும். நன்றாக கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கானான் பயணம் புறப்பட்டதை குறித்து எல்லாரும் அந்த கானான் என்பது பரலோகம் என்றும், கானான் பயணம் என்பது இந்த பூமியில் நாம் துன்பப்பட்டு கடந்து செல்கிற பாதை என்றும் சொல்லுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், பூமியிலேயும் ஒரு கானான் இருக்கிறது, மறுமையிலும் ஒரு கானான் இருக்கிறது நமக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் வாழும் நாட்களில் நாம் தரித்திரமும் பஞ்சமும் கஷ்டமும் இதிலே தான் வாழ வேண்டும் என்று உங்கள் மனதில் ஏதாவது எண்ணம் வைத்திருந்தீர்கள் என்றால், அந்த நிலையிலிருந்து நீங்கள் அதை நிறுத்தி அடுத்த நிலை உயர்வுக்குள் வருவதற்காக நீங்கள் காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தாவே, எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் நீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நீண்ட நாள் உங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஸ்தோத்திரம். இப்பொழுது அந்த சகோதரி இல்லை என்று சொல்லுகிறதில்லை, இல்லை எங்களிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறதில்லை. இப்பொழுது என்னிடத்தில் நிறைய இருக்கிறது. அந்த நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்க வேண்டும். அந்த ஏழை மகளுக்கு விசுவாசம் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாள், அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள், அதை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் நாங்கள் வருகிறோம். வேதத்தில் நிறைய காரியங்களை நீர் சொல்லி இருக்கிறீர். மோசேயினிடத்தில் திட்டத்தை கொடுத்தீர். ஜனங்களிடத்தில் அதற்கான தேவை இருக்கிறது என்று நீர் சொன்னீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் கிருஷ்ணதாசுக்கு நீர் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு அதை சொல்லும்படி சொல்லி இருக்கிறீர். ஆகவே இன்றைக்கு நாங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ வசனங்களை வைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோம். கர்த்தருக்கு என்று விசுவாசத்தோடு யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தி நிரப்பி குறைவு என்பதை நீக்கி குறைவில்லாமல் என்ற ஆசீர்வாதத்தை தந்து நடத்தினது போல இவர்கள் வாழ்க்கையிலும் நீர் அவ்விதமாய் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அப்படி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வழி நடத்துவதாக. எல்லாரும் சொல்லணும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று. கர்த்தருடைய ஊழியத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்பட்ட இந்த காரியம் இவருடைய கணக்கிலே பரலோகத்தில் எழுதப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கார்டில் அவர்கள் எழுதும் போதே
ஆண்டவர் தேவன் நீர் அதை பார்க்கிறீர், அதை நீர் பார்க்கிறீர். கர்த்தர் அவர்களை அதற்கு தக்கபடி ஆசீர்வதியும் அவர்கள் வாக்கு பண்ணி விசுவாசமாய் சொல்லி இருக்கிறதை நிறைவேற்றுவதற்குரிய பலனையும் கிருபையும் அவர்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.